தொழில் மூலமா அமெரிக்காக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமெரிக்கா ஒரு டெஸ்டினேஷனா இருக்கு. ஆனா டைரக்டா உங்களுக்கு கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்போ போறதுங்கிறது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். கனடா ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜமரியாதை, இந்த ரெசிடென்சின்ற ஸ்டேட்டஸ் என்னன்னா ஓட்டை தவிர மற்ற ஓட்டு போடுறத தவிர மற்ற எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ என்ன ராஜா மாதிரி இருக்கலாம், உன் ஃபேமிலியிலேருந்து யாருக்கான வீசா நீ ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வரலாம், அதெல்லாமே உண்டு. மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னா யூஎஸ்ஓடைய இமிக்ரேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீசா உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே மற்ற கண்ட்ரீஸ்லாம் கண்ணை மூட்டு வீசா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ரிகரஸாக செக் பண்ணியிருப்பாங்கன்றது அவங்களுடைய அனுமானம். கனடாவில் வந்து ஸ்டூடெண்ட் வீசா இருக்கு, ஆஸ்திரேலியாலையும் ஸ்டூடெண்ட் வீசா இருக்கு. ஆஸ்திரேலியாவும் கனடாவும் ரொம்ப சாதாரணமாக அவங்களுடைய இமிக்ரேஷன்ஸ் இதை வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க. நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பசங்களுக்கு வந்து ஜெர்மனியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டட்கார்ட்லேயோ இல்லை பெர்லின் சுற்றி இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயோ வந்து டெக்னாலஜி படிக்கணும்னு நினச்சி போகிற பசங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். யூரோப் இஸ் ஆல்சோ குட் கண்ட்ரி. யூகே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹை ஸ்கில்ட் இமிக்ரேஷனு. அண்ணா பற்றி சொல்லணும்னா அண்ணாவை பற்றி அண்ணா சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அண்ணா நீங்களே சொல்லிருங்க. சரி, என்னை பத்தி சொல்லணும்னா மெட்ராஸ் பையன், பிறந்தது அரக்கோணம், வளர்ந்தது சென்னை. சென்னையில கொரட்டூர் வீடு எனக்கு. அம்மா செகண்டரி கிரேட் ஸ்கூல் ட்ரெயின்டு டீச்சர் வாத்தியரப்பா. அப்பா வந்து டெல்லியில வளர்ந்தாரு, 10th கிளாஸ் ஃபெயில. நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இந்த ஃபேமிலி. எனக்கு பின்னாடி என் தங்கச்சி இது 2nd கிராஜுவேட் இந்த ஃபேமிலி. ஸோ சின்ன குடும்பம். அண்ட் இப்போ அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் வசிக்கிறேன். இமிக்ரேஷன் எக்ஸ்பர்ட்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கல்வி தகுதி எதாவது இருக்கா எனக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய வந்து காலப்போக்கில் கற்றுக்கிட்டது. ஒரு 16 வருஷம் சொல்லுவேன் நான், 16 இயர்ஸ். இமிக்ரேஷன்ன்றது என்னது, அதுக்கான முயற்சிகள் என்னென்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட தேடலில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். என்னால் இதுக்கு யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ தகவலாக கொடுத்து சரியான இடத்துக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி, தெரிலனா தெரிலன்னு சொல்லுவேன் நான். ஸோ யாருக்கு வந்து நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேளுங்க, இதுக்கான கேள்விக்கான பதில் எப்படி கிடைக்கும்ன்றது. எனக்கு இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இது இருக்குன்னா, 2012 எனக்கு ஆஸ்திரேலியாவுடைய ரெசிடென்சி கிடச்சிது. நான் அப்ளை பண்ணேன், உள்ளே போல, கண்ட்ரி உள்ள கால் எடுத்து வச்சதே கிடையாது. மேப்பில் பார்த்துட்டு அவ்வளோதான் ஆஸ்திரேலியாவை. அதே மாதிரி என்னோடய தங்கச்சி இப்போ கனடாவில் வசிக்கிறாங்க, நோவாஸ்காஷியாவில். ஸோ அவங்களுடைய என்டையர் பேப்பர் ஒர்க் பார்த்துருக்கேன். கனடா ஒரு கண்ட்ரி டு இமிக்ரேட்டாக வந்து ஒரு 2004-05 பார்த்துட்ருக்கேன். யூஎஸில் ஒரு 13 வருஷ காலமாக வாழ்ந்துட்டுருக்கேன். குடும்பம், மனைவி, 2 பசங்க, 11 வயசில் பையன், 6-7 வயசில் பொண்ணு. வாஷிங்டன் டிசியில் இங்கே இருக்கிற ஃபெடரல் கவர்மெண்ட், நம்ம ஊரில் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபெடரல் கவர்மெண்ட்டுடைய ஹெல்த் கேர் ப்ரோக்ராமில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஐ கான்ட்ராக்ட் ஃபார் தம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரீஃப். படித்தது 6 வருஷம் காலேஜ், 3 வருஷம் 10th முடிச்சு, 3 வருஷம் டிப்ளமா, அதுக்கப்புறம் 3 வருஷம் இன்ஜினியரிங். 3 வருஷம் டிப்ளமா அரக்கோணமில், 3 வருஷம் இன்ஜினியரிங் விஐடியில். ஸோ 6 வருஷம் காலேஜ் படித்த ஒரு ஆள், எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சர். அங்கே எங்கே அப்படி இப்படி தட்டி தர மாதிரி கோட் அடிக்காமல் பாஸ் பண்ணுறாங்க. That's a brief about me, Prem. I think that summarizes. பசங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு யூஎஸ் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி நான் வர்றது, அதை பத்தி சொல்லுங்கண்ணா. ஓகே, ஸோ உங்களுக்கு அடிப்படையா வந்து படிக்கிறதுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜிஆர்இ டோஃபல் பண்ணணும் இல்லையா, தே நீட் கோ த்ரூ இங்கிலீஷ் டெஸ்ட். இமிக்ரேட் ஆகணும் அப்படின்னாலே, ஸோ வசனம் பேசி வாழ்க்கை ஓட்டக்கூடாது. ஸோ என்னன்னா, நான் என்னதான் இருந்தாலும் தமிழன், நான் வந்து இங்கிலீஷ் பேசினா தமிழ்டா, ஃபென்டாஸ்டிக், நானுமே அப்படிதான். அதெல்லாமே வந்து எனக்கும் பிடிச்ச விஷயங்கள் தான். எது சொல்றேன்னா, இங்கிலீஷை வந்து ஒரு அந்நியமா பார்க்காம ஒழுங்கா அதோடைய பேசிக் கிராமரை படிச்சு அது பத்தின பிழை இல்லாம பேசணும். உங்களுக்கு ஒரு ஆச்சரியகரமான விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சேன்னா, இந்தியாலேருந்து வந்து குடியேறின, அமெரிக்கால வந்து குடியேறினவங்களை விட ஆப்பிரிக்காலேருந்து வந்த மக்கள் வந்து இன்னமும் பிழை இல்லாமல் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு நான் கண்கூடாக பார்த்தது என்னென்னா, அவங்களோட மொழியில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு இருக்குது. அவங்க வந்து தே லேர்ன் தேர் மதர் டங் வெரி வெல். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து கொஞ்சம் நேர்படுத்தணும்னா சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு 90களின் காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, பசங்க வந்து ஸ்கூலில் தமிழில் பேசுனா ஃபைன் போடுறதுங்கிற அந்த முறை ஆரம்பிச்சிது.
அந்த முறை இன்னைக்கு நீடிச்சதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, மூளை எந்த மொழியில சிந்திக்கும்னா தாய்மொழியில தான் சிந்திக்கும். நீ எந்த பக்கம் இப்போ இப்போ மத்தியானம் காலையில் நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ கால்டு மை ஆஃப்டர் தட் அண்ட் ஐ டாக்கிங் டு. இப்போ சொல்லும் போது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உன்னோட மூளை சிந்திக்க முடியாத ஒரு மொழியை திடீர்னு நீ பேசணும், அதுல நீ புலமை பெற்று வரணும்னா உன்னால முடியவே முடியாது. அந்த வகையில வந்து நான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா என்னுடைய தமிழ் வாத்தியார் வந்து திரு சா கபிலமாதவன், சக்கரவர்த்தி கபிலமாதவன், பேராசிரியர் சக்கரவர்த்தியோட மகன். பேராசிரியர் சக்கரவர்த்தி யாருன்னா தமிழின் இலக்கண தாத்தா. தமிழ் தாத்தா ஊவேசா கேள்விப்பட்டிருக்கோம், தமிழின் இலக்கண தாத்தா. அம்மா இங்கே வாவா பாடல் எழுதிய மூத்தவர், தமிழ் குடியில் மூத்தவர் திரு மேவி வேணுகோபால பிள்ளை. அவருடைய மகன் வழி பேரன் தான் என்னோட தமிழ் வாத்தியார். தொண்ணூறுகளில் வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான் முக்கியமானது. அதாவது ஃபஸ்ட்டு நீ தமிழ் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் என்னால் இங்கிலீஷ்க்கு மூவ் பண்ண முடியும். இட் மேட் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஏன் இந்த இதை வந்து பிஃபோர் ஐ ஈவன் கோ இன் டு இமிக்ரேஷன் அதை இன்சிஸ்ட் பண்ணுறது ரீசன் சொல்லிடுறேன். தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ் கற்றுக்கலாமா? முடியும். சில குடும்பங்களில் வந்து தமிழே காணாமல் போயிருக்கு, அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு இது ஒத்து வரலாம். ஆனால் நம்ம பேசுறது வந்து பெரும்பான்மை மக்களை தான் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு தமிழ் நல்ல அதாவது இருக்குன்னு வந்து ரொம்ப இலக்கியத்தோட பேசணுன்றதெல்லாம் இல்லை, பட் அடிப்படையை கிளீனாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளால இஃப் அவர் மைண்ட் இஸ் ஏபிள் டு திங்க் இன் தட் லாங்குவேஜ், அந்த மொழியில் நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுறது நல்லது. ஒரு 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 மொழியை நல்லா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஃபார் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இட்டலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி, அ யூரோப்பியன் கண்ட்ரி. And anybody born in Italy is an Italian. நம்மளுக்கு அடிப்படையில் சொல்லும் போது சில இடத்துல எங்கே பிழையாகுதுன்னா இந்த ஏ அண்ட் தி யூசேஜ்லேயே கூட நம்மளுக்கு பிழைய வருது இல்லையா. அது எங்கே வருதுன்னா ஏஇ ஐஓயு இதில் எந்த இடத்துல எந்த வார்த்தை ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் போடு, அது இல்லாததுக்கு ஏ போடும்பாங்க. ஸோ இங்கே நான் சொன்ன இந்த இந்த வரியில் இட்டலி இஸ் அ யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பில் வந்து ஈ ஆரம்பிக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் ஏ போடுறாங்க, இட்டாலிக்கு மட்டும் ஆன் போடுறாங்க முன்னாடி. ஏன்னா தமிழின் உயிரெழுத்துகளில் ஆரம்பிக்கும் எந்த பெயருக்கு முன்னாலும் ஆன் போடணும். அஐஇ நல்லா தெரிஞ்சதுன்னா, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷை பிழை இல்லாமல் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு அடிப்படை தமிழ். இது தமிழுக்கு மட்டும்தானா இல்லை, இந்திய மொழிகள் பெருமாறியான மொழிகளுக்கும் இது பொருந்தும். ஆன் யூரோப், ஆன் யூரோப்பியன் தப்பு. ஏன்னா யூரோப்பை வந்து யூ யூரோப்பா அப்படி தான் படிப்போம் நம்ம இல்லையா. அதில் வந்து அகரவரிசையிலேருந்து உயிரெழுத்துக்களை ஆரம்பிக்கல பேர். ஸோ அப்போ வந்து இட் இஸ் ஸ்டில் அ யூரோப்பியன் கண்ட்ரி பட் ஆன் இட்டாலியன், ஏன் இகரத்தில் வருது. ஸோ அதனால் வந்து இட்டாலியன்றது முன்னாடி ஆன் போடணும். ஸோ இது வந்து அடிப்படை, இது எனக்கு சொல்லி கொடுத்தது தமிழ் வாத்தியார். ஓகே, உனக்கு தமிழ் தெரிஞ்சால் தான் வந்து இங்கிலீஷை பேசுவ நீ அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொன்னது அவர் தான். அண்ட் அவருக்கு அவருக்கான ஆதங்கங்கள் வந்து யாராவது செவி கொடுத்து அதை வந்து இன்னைக்கு நிவர்த்தி பண்ணால் நல்லது. ஏன்னா இந்த போக்கு வந்து போச்சுன்னா நம்ம எல்லா நாட்டுக்கும் போய் வாழ்வோம், ஆனால் இங்கிலீஷை நம்மளால இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜாக தெரியுமே தவிர அதை நம்ம டாமினேட் பண்ண முடியாது. நிறைய மக்கள் நான் இங்கேயே பேசும்போது பார்க்குறேன், நிறைய பேசிக் ஆங்கிலத்தில் பிழை பண்ணுறாங்க. நான் அதுக்கு நான் புலமை பெற்றவனா, நான் புலமை பெற்றவன், நான் பயங்கர வேஸ்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கு முக்கியமான தேவைன்னா ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் அவமானம் பண்ணணும் என்னை வந்து. ஐ வில் தேங்க்யூ, எதுக்கும் வந்து ஒருத்தங்கிட்ட சூடாயிடக்கூடாது. ஸோ என்னை வந்து உனக்கு இது கூட தெரியல இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் ஒரு கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி அடிபட்டிருக்கோம். ஸோ அப்போ என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு அப்பவே சுருக்குன்னு தோணுச்சு, என்னடா இது நமக்கு வந்து இப்படி சொல்ல டிகிரிலாம் முடிச்சிருக்கோம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த அந்த அவமானத்தை தாண்டி தான் வரணும். ஸோ ஐ வில் தேங்க் ஹிம் டுடே ஃபார் வாட் ஹி டிட் டு மீ இன் 15-16 இயர்ஸ் அகோ. இங்கிலீஷ் தெரியணும் வெளிநாடுகளுக்கு போகணும். ஏன்னா இன்னைக்கு அதிகம் உலகில் பேசப்படும் மொழி ஆங்கிலம், அடுத்தது சைனீஸ் மேண்ட்ரின். நான் இன்னொருத்தருக்கிட்ட பேசிட்டு ரொம்ப கூட சொன்னேன், மூணாவது யாருன்னா தெரியாது, மோஸ்ட்லி ஹிந்தின்னு ரேட் பண்ணுது. கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு சொல்லுது. நாலாவது பெரும் மொழி எதுன்னு கேட்டாக்கா ஸ்பானிஷ்னு சொல்லுது. மெக்சிகோவில் ஒரு என்டையர் கண்டமே அந்த மொழியை பேசுது, லத்தீன் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. லாத்தின் அமெரிக்கா மொத்தமே, தென் அமெரிக்கா கண்டம் மொத்தமே வந்து ஒரு மொழியை பேசுது. கொஞ்சம் அங்கே போர்ச்சுகீஸும் இருக்குது. ஸோ இது தெரியறதுனால மொழி தெரிஞ்சால் உங்களால் போய் அடிப்படையாக வந்து அங்கே கரையேற முடியும், அதுதான் மெயின். இங்கிலீஷ் தெரியணும். ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிட்டே போகிறது நல்லது. தட் இஸ் வேர் யூ ஸ்டார்ட். அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தே வில் டெஃபினெட்லி ஹாவ் டு கோ பாஸ்ட் ஒரு ஜிஆர்இ டோஃபல் டெஸ்ட். ஐஎல்டிஎஸ்னு ஒரு வகையான ஒரு எக்ஸாம் இருக்குது, அகாடமிக்
செக்ஷன் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கணும், கனடாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறவங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஐடிஸ். ஆனால் அடிப்படையாக எல்லாருக்குமே வைக்கிற ஃபர்ஸ்ட் செக்கே வந்து இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ் நல்லா தெரியுமா. அதுவும் இங்கிலீஷில் ரொம்பலாம் கஷ்டமாலாம் கிடையாது. அவங்க என்னென்னா நாலு செக்ஷனில் வைக்கிறாங்க டெஸ்ட் உங்களுக்கு, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங். இந்த நாலு செக்ஷனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கான கிரேடிங் வரும். ஃபேமிலியாக மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் யூ வில் ஹாவ் டு கோ த்ரூ இங்கிலீஷ் டெஸ்ட். பட் யூஎஸில் வந்து ஃபேமிலி இமிக்ரேஷன் டசன்ட் ரிக்வயர் யூ டு பி நாலேஜபிள் இன் இங்கிலீஷ். அமெரிக்கா இந்தியாவில் எப்படி ஒரு தேசிய மொழின்னு ஒன்று இல்லையோ, அமெரிக்காவுக்கும் தேசிய மொழி கிடையாது. ஸோ அமெரிக்காவுக்கு யார் வேணால் வரலாம், இங்கிலீஷே தெரியாதவங்களும் கண்டிப்பாக வர முடியும், வரலாம். அமெரிக்காவை பற்றி பர்டிகுலராக கேட்டிங்கன்னா தலைவர் சொன்ன மாதிரி தான் சொன்னோம், சிஸ்டம் சரியில்லை, இமிக்ரேஷன் சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது, அது எப்போ சரியாகுதோ அப்போ பார்த்துக்கலாம் சரியா. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சங்கடம் என்னன்னு சொல்லிடுறேன், அமெரிக்காவுக்கு வரணும்னு விருப்பப்படுற பசங்களுக்கு தயவுசெய்து மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. என்னன்னா அமெரிக்காவில் 7% மேலே ஒரு நாட்டை சேர்ந்தவங்க வந்து குடியேற முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவிலேருந்தும் சைனாலேருந்தும் அதிகமான மக்கள் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 7% மேலேன்றது வருஷத்துக்கு 10,000 பேருக்கு தான் வந்து இங்கே கிரீன் கார்டு, அதாவது குடி அமர்வு கொடுக்குறாங்க, குடியுரிமை தான் இங்கே வந்து ரெசிடென்சி கொடுக்குறாங்க. பட் பிரச்சனை எங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65,000 H1B விசாவில் கிட்டத்தட்ட 40,000 பேர் நம்ம ஆளுங்களே வராங்க. அதில் ஃபேமிலியை கூட கூப்பிட்டு வந்தாங்கன்னா 2/2, 80,000 பேர் சராசரியாக அமெரிக்காக்குள்ள வருஷ வருஷம் வராங்க, அதில் 10,000 பேருக்கு தான் கிளியர் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்குது. அந்த சங்கடம் எப்போ நிவர்த்தி ஆகுதோ, தொழில் மூலமாக அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமெரிக்கா ஒரு டெஸ்டினேஷனாக இருக்குது. ஆனால் டைரெக்டாக உங்களுக்கு கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்போ போகிறதுங்கிறது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். ஃபேமிலியாக வரவங்களுக்கு இப்போ 2005 போட்ட பேப்பர்லாம் ப்ராசஸ் பண்ணிடுறாங்க, அது ஒன்று. ஸ்டூடெண்ட்டாக வரவங்க எல்லாமே இந்த H1B விசா எடுத்து தான் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அமெரிக்காவில் அந்த ஒரு சங்கடம் இருக்குது. கனடா ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜமரியாதை போகணும். நான் ஏன் இமிக்ரேஷனை ஒரு முக்கியமான வாழ்க்கையின் ஒரு லட்சியமாகவே வச்சு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா இமிக்ரேஷன் மட்டும்தான், அதாவது குடியேறது, இன்னொரு நாட்டில் போய் குடியேறது அப்படிங்கிறது மட்டும் இப்போ இருக்கிற சூழலில் சரியா இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக். அது வந்து தலைமுறை தலைமுறைக்கும் போகும். அதுக்காக வந்துட்டு ஒரேடியாக இங்கே வந்து செட்டில் ஆனோன்னு நினச்சாலும் ஓகே, ஒருவேளை இங்கே வரீங்கன்னா கனடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 lakh rupees கிட்ட செலவாகும். ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற அந்த 5 lakh கரெக்டான ப்ராசஸ் பண்ணி கரெக்டான கன்சல்டன்ட் கிட்டே போய் பண்ணும்போது அது என்ன உதவிகரமாக இருக்குது அப்படின்னா, அந்த நீங்கள் செலவு பண்ணதை வந்து 2 or 3 months சம்பாதியத்திலேயே நீங்கள் எடுத்துட முடியும். அப்படி எடுத்ததுக்கு பிறகு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது, அங்கேருந்து நீங்கள் வளர்ந்து போகலாம். பெருவாரியாக நம்ம மக்கள் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் வந்து வேலை நிறுத்தமாக போயிருக்காங்க. பட் இந்த சைடு நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையோ நீங்கள் குடியேறணும்னு நினச்சிங்கன்னா யூ பிகின் வித் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட். தட்ஸ் வை ஐ இன்சிஸ்ட். ஓகேண்ணா, இப்போ நிறைய பசங்க வந்து F1 அப்ளை பண்ணுற பசங்களுக்கு வந்து நிறைய ரிஜெக்ட் ஆகுதுல்ல, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. எது என்ன எதனால வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்ன ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிற ப்ரூஃப் வந்து நான் சில காரணங்கள் இருக்கு. அதாவது அமெரிக்கன் இமிக்ரேஷன் பேப்பர்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான காரண காரியங்கள் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க சொல்லணுன்ற இது இல்லை. பட் பெருவாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கில் ஏதாவது சந்தேகம், ப்ளஸ் பொட்டென்ஷியலாக தே வில் பிகம் அன் இமிக்ரண்ட் அண்ட் தே மைட் நாட் ஹாவ் ஃபண்ட்ஸ், அவங்களோட படிப்புக்கான செலவை அவங்களே ஏற்றுக்கிட்டு. ஏன்னா எல்லா நாடுகளும் உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்குது சரியா, இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டில் நீ வந்து ஒரு பேர்டன் ஆகக்கூடாது, உன்னால் ஒரு சுமை ஏறக்கூடாது. நீ வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது மானியம் கேட்கறது, கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது வந்து ஃப்ரீபி வாங்கணும்னு பார்க்குறது, அந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்றது தான் எல்லா கவர்மெண்ட் வந்து குடியான கிரீன் கார்டு அல்லது ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க மற்ற நாட்டிலலாம், அமெரிக்காவில் தான் கிரீன் கார்டுனு சொல்கிறாங்க, கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரெசிடென்சின்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிடென்சின்ற ஸ்டேட்டஸ் என்னன்னா ஓட்டு போடுறத தவிர மற்ற எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. நீ என்ன ராஜா மாதிரி இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருக்கான வீசா நீ ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு வரலாம், அதெல்லாமே உண்டு. பட் யூஎஸ்க்கும் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, யூஎஸ்ஓடைய இமிக்ரேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விசா உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே மற்ற கண்ட்ரீஸ்லாம் கண்ணு மூட்டு விசா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ரிகரஸாக செக் பண்ணியிருப்பாங்கன்றது அவங்களுடைய அனுமானம் சரியா, அவங்களோட நம்பிக்கை அது.
வெரஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஏன் நடக்குது? ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்ன ஃபேமிலியில நடந்து ரிஜெக்ஷன்ஸ் நானே பார்த்துருக்கேன், வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதெல்லாமே வந்து நம்மளா அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா டிக் 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 இதெல்லாம் சரியா இல்லை, ஓகே இது மட்டும் சரியா இருந்து திடீர்னு கிடைச்சிச்சு, என்ன திடீர்னு கிடைச்சிருக்குன்னு கூட சில பேருக்கு ஆச்சரியமாவே இருக்கும், எனக்கு எல்லாம் விசா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு காரண காரியமே புரியாது. த டிசிஷன் இஸ் சோலி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த விசா ஆஃபீஸர். யூஎஸ் விசாவை பொறுத்த வரையிலும் விசா ஆஃபீஸர் என்ன தீர்மானம், அவரோட பாஸ் சொல்றாரு, கவுன்சில் ஆஃபீஸ்ல இருந்து சொல்றாங்க, பிரசிடென்டே கூப்பிட்டு ஃபோன்ல சொன்னாலும் முடியவே முடியாது. யூஎஸ் விசாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சோலி த டிசிஷன் ஆஃப் த விசா ஆஃபீஸர். அந்த விசா ஆஃபீஸர் அன்னைக்கு என்ன அந்த பேப்பரை பார்த்து என்ன நினைக்கிறாரு, உங்களை அந்த 3 நிமிஷம் நீங்க இன்டர்வியூல நிற்கும் போது உங்களை பார்த்து என்ன ஜட்ஜ் பண்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை நீங்க கரெக்டா கன்வே பண்ணிக்கிறீங்க, இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ். ஸோ பட் யூஎஸ்ஓடைய கிரேடிங் எப்படி பண்றாங்கன்றதை பொறுத்து கனடாவோ ஆஸ்திரேலியாவோ தாராளமாக இருப்பாங்க. ஏன்னா இப்பவே என்ன நடக்குதுன்னா, H1B விசால வந்து அமெரிக்காவில் வேலை பண்றவங்க அவங்களுக்கு கிரீன் கார்டு சீக்கிரம் அமையாததுல அப்படிங்கிறதுனாலயே கனடாவில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமே ஓப்பன் பண்ணாங்க. H1B வந்து அமெரிக்கால வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இங்க வந்துருங்க, கரை தாண்டி இந்த பக்கம் பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்துருங்க, நாங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் உங்களுக்காக வச்சிருக்கோம். ஏன்னா ஃபார் தெம் டேலண்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ் அண்ட் இந்தியா வந்து இஸ் அபண்டன்ட் அண்ட் டேலண்ட். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து ஸ்கில் அதிகமா இருக்கு. எங்களுடைய அதாவது எத்தனை பேர் அவங்களால, கனடா வந்து அவ்வளோ பெரிய நாடு, அவங்களுக்கு வந்து வெறும் இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 லட்சம் பேர் தான் அதோட மொத்த மக்கள் தொகையை. இந்தியாவை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு வரும்னு நினைக்கிறேன் கனடாவுடைய பரப்பளவு மட்டும், பாதி வயசு இதில் என்ன. ஆனால் வாழக்கூடிய பிரதேசத்திலேயே கூட இடம் இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போது கனடா இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஸ்திரேலியா இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ் வாஸ்ட், பட் அமெரிக்காவோட இமிக்ரேஷன் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கடந்த 20-25 வருஷமாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அந்த ரிஃபார்ம் என்ன நடக்குதோ அப்போது படிப்பு படிச்சு இங்க வேலைக்கு வேலைக்கு மேல குடியமர்வுன்றத வந்து ரெசிடென்சி கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்ன்றத நோக்கி போறதுக்கு ஒரு ஈஸியான சிஸ்டம் வரும். அது கிட்டத்தட்ட வந்துருச்சு நினைக்கிறேன் அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா ஏற்கனவே அதை பத்தி பேசுறது ஆரம்பிச்சாச்சு, ரெகுலரா 2-3 பில்ஸ் இப்போ ஓப்பனா இருக்கு. இது இது நடந்தால் அமெரிக்காவும் வந்து கொஞ்சம் ஈஸி டு இமிகிரேட் ஆன கண்ட்ரியா இருக்கும். அண்ட் தே ஆல்வேஸ் அ வெல்கம். அமெரிக்கா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வரும்போது ஒரு பெரிய பிரஜையே இல்லை. ஸோ எனக்கு என்ன நடக்கும், இந்த ஊரில் எப்படி இருக்கும், ஏது இருக்கும், எனக்கு லைக் நான் ஒர்க்காக தான் வந்தேன் முதல்ல. நான் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன், அப்பயே தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண மாட்டோம், நம்ம இது வேலைக்காகாது, இதுலலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம், நேராக வேலைக்கே போயிட்டு வந்தால் நான் வேலைக்கு போனேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் த கல்ச்சர் அபவுட் த கண்ட்ரி, ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பெட்டர் ஆன் மை கம்யூனிகேஷன். அதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டேன். அதுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள், தகவலை உங்களுக்கு யார் கொடுப்பாங்களோ, நல்ல நண்பர்கள் முக்கியம். ஏன்னா எனக்கு எல்லாருமே நான் தன்னிச்சையாக நானே பண்ணிட்டேன், என்னாலே எல்லாம் என்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடிஞ்சதுலாம் யாரும் பேசுறதுக்கான யார் எந்த தனிநபருக்கும் அந்த தகுதியாக ஜெஃப் பீசாஸ்க்குமே கிடையாது. ஏன்னா வி ஆல் டேக் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நமக்கு யாரோ ஒருத்தங்க இங்கேயோ ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க, அந்த நல்லது தான் நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கோம் வாழ்க்கையில். அந்த நல்லதை தகவலை உங்களுக்கு யார் கொடுப்பாங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வழியை திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கீப் டாக்கிங், இப்போ மக்கள்கிட்ட பேசுங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கரெக்டான விஷயத்தை யார் சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஏன்னா நான் இது ஓப்பனாக சொல்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், இந்திய தமிழர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த இமிக்ரேஷனை பற்றி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக தெரியாது, சரியா? ஏன்னா வந்துருச்சு, கிரீன் கார்டு வந்துருச்சுன்னா ஓகே எனக்கு இது புரிஞ்சிச்சு, அதனால தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. அது வந்து அவங்க கிட்ட கரெக்டாக கேட்டு, இப்போ அவங்களுக்கு சொல்கிற தெரியலன்னா யாராவது பாயிண்ட் பண்ணாங்கன்னா தயவுசெய்து கேளுங்க, வாயை திறந்து கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வரும். அதுக்கேற்ற போல உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்து நிர்ணயிங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த இமிக்ரேஷன்ன்ற டாபிக் யார் எனக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது, இதை பற்றி என்ன ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ் எனக்கு யார் பண்ணதுன்னா எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவுடைய சித்தப்பா. என்னன்னா அவரது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. 8 வயசுல அப்பா இல்லை, வீட்டை விட்டு போயிட்டு பீச்சில் போய் உட்காந்துருக்காரு. நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, பீச்சில் போய் உட்காந்துருக்காரு. ஒரு பிரிட்டிஷர் வந்து மெரைன் இன்ஜினியர், அவர் வந்து என்னப்பா எங்கள் அப்பா இருக்கா வரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. வரான உடனே எங்கள் ஊர் முறையில் போயிட்டாரு, இவர் செத்தே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் தேவசலாம் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் 2-3 வருஷம் கழிச்சு லிவர்பூல்ல இருந்து லெட்டர் போடுறாரு, நான் செத்து போல உயிரோட தான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரனை கூப்பிட்டுட்டாரு, நான் இங்கே தான் இருக்கேன். ஐ வில் டெல் யூ, பார்ன் இன் தமிழ்நாடு, பிரிட்டிஷ் இறந்தோத்தான்,
அவர் கல்ச்சுரலி ஹி காட் அடாப்டட். அவர் பின்னிட்டு நிறைய ஷிப்பில் தான் அவருக்கு வேலையை, அவருடைய அவர் வந்து குவாலிஃபைட் மெரைன் இன்ஜினியர் கிடையாது, த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அவர் மெரைன் இன்ஜினியர். ஸோ அவருக்கு என்னென்னா பழக்க வழக்கத்தில் எல்லாமே அவங்க கூட பேசி பழகினதில் அவர் அங்கே டியூன் ஆகிட்டார். ஏன்னா அந்த அடாப்டபிலிட்டி நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. என்ன அந்த அடாப்டபிலிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை டேப் பண்ணி போகிறது. கடைசி காலம் வரைக்கும் வந்து அவர் பைப் தான் பிடிப்பார். உலகம் பூரா சுத்தினர் எங்க ஃபேமிலியில. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, உனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஏன்னா நமக்கானது எங்கேயோ இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கணும். அது ஏன் இமிக்ரேஷனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் இத்தனை பேருக்கான வாய்ப்புகள் அமையலாம் அமையாமலும் போகலாம். அப்படி அமையாமல் போகும் பட்சத்தில் இப்போவே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். லெவன்த் டென்த் லெவன்த் டுவெல்த்லேயே சரி ஓகே எனக்கு ஓகே எனக்கு துபாயில் ஒரு எலக்ட்ரிக்கிற ஒரு கம்பெனியில் எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சுன்னு நான் போய் பண்ணுவேன். வெளிநாடு வெளிநாட்டில் போய் வாழறதுங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கவே கூடாது. ஏன்னா பெருவாரியா இந்தியாவுக்கான நன்மைகள் வெளிநாடு வாழ் தமிழர்கள் இந்தியர்களால் நடந்திருக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் ஐ வில் சே இஸ் லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள். ஓகே, ஸோ த கிரவுண்ட் ஒர்க் தட் ஹேப்பன் ஃபார் யூ இஸ் பிகாஸ் யூ ஆர் இன் த யூஎஸ். ஓகே, நம்ம வந்து நான் ஓப்பனாகவே இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து பட்டவர்தமாக சொல்றதுக்கு குண்டு செட்டிலே குதிரை ஓட்டியிருந்தாக்க எத்தனை முடிஞ்சிருக்காது. ரைட், அது வெளிநாட்டில் போய் அங்கே இருக்கிற கலாச்சாரம் அங்கே எப்படி சொல்கிறாங்க, அங்கே என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்குது, அதை போய் தேடி போகும்போது தான் அந்த வாய்ப்புகள் என்ன இருக்குது ஏது இருக்குது அதிலிருந்து நம்ம ஊருக்கு என்ன பண்ண முடியும். ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் நான், சென்னை ஃப்ளட்ஸ் நடந்தப்போ வெளிநாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் எத்தனையோ பேர் சென்னைக்காக வந்து தங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எவ்வளோ பண்ணாங்க சரியா. அது வெளிநாட்டில் இருந்ததுனால தான் எவனா ஒருத்தன் வெளில இருக்கணும். நான் எல்லாருமே கிணத்துல குச்சிட்டோம்னா எவனா ஒருத்தன் வெளிலேருந்து துட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கணும். என்ன அந்த மாதிரியாவது நினச்சி சில பேர் வந்து வெளிநாட்டு போய் வாழறதுங்கிறது நல்ல விஷயம். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சூஸ் பண்ணுங்க. அடிப்படையாக ஆங்கிலத்தை பிழை இல்லாமல் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. நல்ல சேர்க்கை முக்கியம். கூட இருக்கிற ஒரு நாலு நண்பர் எனக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். நான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிப்ளமாவில் வந்து எனக்கு ஃபைவ் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் மட்டும்தான் வந்து மார்க் கவுண்ட் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு லேட்டர் என்ட்ரிக்கு. கரெக்டாக எனக்கு ஃபிஃப்த் செமஸ்டரில் மார்க் குறைஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு சீட்டே கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப மெத்தனமாக விட்டுட்டேன். அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டரில் ரெண்டாவது பேப்பர் எழுத போகிறேன். நீ முந்தைய நாள் மதியம் வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது அந்த பேப்பரே. அது எஸ்டிமேஷன் காஸ்டிங் எனக்கு சுத்தமாக தெரியாது. எதையாச்சியா என்ன பண்ணா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் 15 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டந்தான் என் வீட்டுக்கு, இன்னொருத்தன் 7-8 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டந்தான், மோகன்ராஜ் கே புருஷோத்தமன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அரக்கோணத்தில். ஒருவேளை அந்த ரெண்டு பேர் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சைக்கிள் மிதிச்சுட்டு ரங்கராஜன் கிட்ட போய் அதாவது இப்போ உட்காந்து அவங்க வீட்டில் போய் குரூப் ஸ்டடி பண்ணுவோன்னு வராமல் போயிருந்தால், அந்த நாள் அந்த ரெண்டு பேர் என் வீட்டுக்கு வராமல் போயிருந்தால் என் வாழ்க்கை என்ன வந்திருக்கும்னு நான் திரும்பி யோசிச்சு பார்த்தேன்னா, ஐ வுட் ஹவ் நாட் காட்டன் வேர் ஐ ஹவ் காட்டன் டு. நான் இன்னைக்கு எங்கே இந்த நிலைமை, ஏன்னா அவன் வந்துட்டு என்கிட்ட கேட்டான், டே இது என்னடா சொல்கிறா, இது ஏதாவது பட்சியாடானாக்கா புக்கு தேனை நான் போய் அன்றைக்கி நான் வந்து இது வந்து நான் பயங்கர அறாத்தா இருந்த ஆள். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து விட்டு போச்சு, படிப்பு நம்மளுக்கு வராது போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது எல்லாரும் கடந்து வருவோம், பசங்க எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் வரும், இது வேலைக்கே ஆகாது நம்மளுக்கு, நம்ம இதுக்கு மேலே புஷ் பண்ணாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போ வரும்போது உங்களை ஹோல்டு பண்ணுறது யாராவது ஒரு நாலு நல்ல நண்பர்கள் வேணும். ஸோ எனக்கு அதை ரெண்டு பேர் பண்ணாங்க. அவன் வந்து வீட்டில் சொல்லும் போது தான், இதுதான் எஸ்டிமேஷன் காஸ்டிங்கு, இது ஒயரிங் பண்ணுறதுக்கான விஷயம், இதெல்லாம் தான் பண்ண, இப்படி தான் காஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹி கேம் ஏ ரண்டம். யூ ஒன்ட் பிலீவ் ஐ டுக் 99 மார்க்ஸ் அந்த பேப்பர், ஆல் வித் ஒன் டே ஆஃப் ரீடிங். அண்ட் அது கூட என்னோட முயற்சிகள் நான் எதுவுமே பண்ணல, அவன் உக்காந்தான் குரூப் ஸ்டடியில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தவுடனே ஐ ஸ்டூட் காலேஜ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை வந்து விஐடி மூலமாக எனக்கு ஏற்படுத்துச்சு. ஐ கன்சிடர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சான்சலர் ஆஃப் விஐடி ஆஸ் ஆர் காட் ஃபாதர். ஐ ஹோல்ட் ஆஃபீஸ் இன் தி யூஎஸ் ஃபார் த அலுமினை அசோசியேஷன் அண்ட் ஆல் தட். அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த அதாவது ஒரு நல்ல சர்க்கிளை கொடுத்தது அரக்கோணம் பழக்க, ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி விட்டது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டரான ஒரு காலேஜ் லைஃப். இது எல்லாம் அமையும்னாக்கா சரியான விஷயங்களை பண்ணியிருக்கணும் லைஃப்பில். யூ ஹாவ் டு பிக் அண்ட் சூஸ். எல் சேர்க்கைகள் பல வகையாக வந்து சேரலாம் வயசு டீனேஜில் இருக்கும்போது,
யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் யாரை சூஸ் பண்ணுறோம், என்ன ஃப்ரெண்ட்ஸ், யார் நம்மளை கைட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும், அல்ப ஸ்நேகம் பிராண சங்கடம் அப்படிம்பாங்க. நான் தப்பான சர்க்கையை போய் சேர்ந்தீங்கன்னா யூ வில் இது வில் பி ஈவன் அ ட்ரபுள் ஃபார் யுவர் லைஃப். ஸோ கூட நட்பு வந்து ஜாகிரதையாக இருக்கணும். எல்லா வகையான ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. எனக்கு அப்படி கூட நட்புகள் இருந்திருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் இல்லாமலாம் யாருமே வரமாட்டாங்க. அது கூட நட்பானா இல்லை, அது எந்த லிமிட்டோடு இருக்கணுமோ அந்த லிமிட்டோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போகணும். ஸோ யாரையுமே தப்பு தவறுன்னெலாம் பார்க்கணும். எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதை எப்படி கற்றுப்போம், இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி தேடி போகணுங்கிறதையும் வி நீட் டு கீப் அ கீன் ஐ ஆன் தட். இதை நம்ம செய்தோமானால் என்ன ஹெல்ப் பண்ணாலும், நான் எனக்கு வந்து இந்த இந்த மூணு கண்ட்ரிஸ் ஐ எம் ஃபெமிலியர், ஓகே, யூஎஸ்க்கு, கனடாக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபோரம்ஸ். நான் போன காலத்தில் நான் அதுதான் அசோக் கிட்ட பேசிட்டு இருக்கமா நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசை ஒரு காலத்தில். ஏன்னா எங்கள் தாத்தா சொன்னதுனால யூகே ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராமு அட்வர்டைஸ்மெண்ட் வந்த உடனே பேப்பரில் பார்த்துட்டு சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூம், அதாவது அங்கே நான் ஒருத்த மட்டும் தான் மிஸ்ஃபிட், ஆனால் நான் அதாவது கூச்சப்பட்டதே கிடையாது. அது ஒன்று முக்கியமாக இருக்கணும் லைஃப்பில். என்ன இப்போ நம்மளை அர்த்தவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்த்துருவாங்களோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஐ வென்ட் டு த ஸ்டடி அப்ராட் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இன் பிரிட்டிஷ் கவுன்சில். அங்கே வெரி இன்அப்ராப்ரியேட்லி ட்ரெஸ்டு ஒரே ஆள் யாரன்னா நான் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே தே கேம். பட் எனக்கு அது என்னுடைய அஃபோர்டபிலிட்டி அந்த நாளில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுக்க முடிஞ்சது அது மட்டும்தான். ஸோ அதை தான் நான் உடுத்திட்டு போனேன். பட் ஐ ஃபவுண்ட் லைக் ஐ மிஸ்ஃபிட் நம்ம தோணுச்சு. நான் எங்கள் கொரட்டூர்லேருந்து மவுண்ட் ரோடுக்கு சைக்கிளில் போனேன். நான் சைக்கிளில் போய் நிறுத்திட்டு உட்காந்து எவ்வளோ ஆகுனா இவ்வளோ ரேட், நான் வீட்டில் இருந்துட்டு வந்து அப்பா இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டே சொத்தே அவ்வளோ இல்லாத நம்மளுக்கு அப்படின்னப்போ தட் வாஸ் த ஃபன் பார்ட். என்ன ஓ, இப்போ நம்ம இது இல்லை போல இருக்கு, வேற ஏதோ பண்ண போல இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டிப்ளமா இன்ஜினியரிங்னு போயிட்டு மூவ் பண்ணி வந்தது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு பேரியர் இருக்கும், நம்மளுக்கு இது அஃபோர்டபுளானு. பட் ஐ வில் டெல் யூ ஒன்லி ஒன் திங், இன்னைக்கு நிலவரத்தில் நீ எல்லாவற்றுக்கும் தகுதியானவன். அதுக்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டனா நீ தகுதியானனா இருப்ப, அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஆமா அமெரிக்காவுக்கு வரும்போது தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசினேன்னா பாக்குறவனே வந்து என்ன தெரியல அப்படின்ற மாதிரி பாப்பானேங்கிறதுக்காக நான் படித்தேன். நான் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன், தமிழை நல்லா படிங்க. ஒரு பேப்பர்ல நியூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது என்ன அடாப்ட் பண்ண ஒரு சின்ன ட்ரிக், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. நியூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்ல அந்த நியூஸ் என்னன்னு தெரியும், அதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க, அதை படிங்க. அந்த வார்த்தை கோர்வை எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த வரிமுறை எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்க. தட் வில் ஹெல்ப் யூ. தட்ஸ் ஆல் தட் யூ நீட் டு டூ. இங்கிலீஷ் வந்து கஷ்டம்லாம் கிடையாது, பட் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. தமிழில் தெரிஞ்சதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கான் விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. தமிழில் அதை இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கான், என்ன மாதிரியான வார்த்தை முறையில் எழுதியிருக்கான்னு பாருங்க. அது உங்களுக்கு ஆங்கிலத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கும். அது உங்களுடைய இதை வந்து போகும். அது ஒரு எப்படியும் ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி. இது தமிழில் இருக்கிறத எப்படி இங்கிலீஷ் எழுதிருக்கான், இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியிலேயே பண்ணிட்டே போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த சொல்லாடல்கள் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பொருந்தது. தயவு செய்து கூகுள் டிரான்ஸ்லேட் போகாதீங்க. நான் இன்னைக்கு மதியானம் கூட சும்மா ட்ரை பண்ணேன், நம்ம ஒரு ஆள் தப்பாக சொல்லக்கூடாது, எல்எம்இஎஸ்ல போயிட்டுன்னு. ஐ எம் டையிங் டு டூ இட் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலத்தில் அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், நான் உயிரை கூட தியாகம் பண்ணுவேன்ற அர்த்தம். நான் கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் பார்த்தேன், ஐ எம் டைங் டு டூ இட், நான் செத்து கொண்டிருக்கிறேன்னு போட்டிருக்கேன். நான் செத்து கொண்டிருக்கிறேன்னாக்கா அது அப்படி கிடையாது. ஐ எம் டைங் டு டூ இட்னா அது செய்யறதுக்கான எல்லா முயற்சியும் நடப்பாங்க, புதிய தகவல் மனதாக இருக்கேன். ஸோ இன்னமும் டெக்னாலஜி பெருசாக வளரல, அதாவது மொழியை அப்படியே அழகான கோர்வையாக வந்து பிரித்து கொடுக்குற அளவுக்கு வந்து இன்னும் டெக்னாலஜி வரல, ஏஐ இன்னும் அவ்வளோ லெவலுக்கு போகல. ஸோ அதனால வந்து இன்னமும் மனிதர்களை சார்ந்து தான் வாழறோம். ஸோ அதனால நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் கேளுங்க. இந்த உலகத்துல அடுத்தவங்களால உதவி வாங்கி முன்னேறினவங்க அதிகம், அந்த உதவி அடுத்தவங்களுக்கு பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அதிகம். அந்த மாதிரியானவங்களை தேடி போங்க. யூ வில் ஃபைண்ட் எ பெட்டர் லைஃப் அட் தி எண்ட் ஆஃப் தட். தட்ஸ் மை அண்ணா பேசிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு, நல்ல நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா ரெண்டு மணி தடவை என்னைய வான் பண்ணிருக்கா, டேய் அந்த பக்கம் அங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பயே நான் பேக்கப் ஆயிரும், சரி ரைட், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனை பொறுத்தல வந்து அந்த நெட்ஒர்க்கிங் அது கரெக்டான மக்களோட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு ஏன்னா அப்படியாடா அது அப்படியாடா இது அவங்கள பிடிச்சிடலாம் இவங்களை பிடிச்சிடலாம்னு சொல்லுவாரு. ஸோ நெட்ஒர்க்கிங் அண்டு நல்ல மனிதர்களை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது வந்து நான் எப்போ யோசிச்சாலும் முதல்ல கார்த்தியன்னா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அண்டு அண்ணா இப்போ என்னென்ன விசா டைப் இருக்கு ஒரு தடவை சொல்லிடுங்களேன். அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அதுக்கு பின்னாடி 1, 2, 3, 4 வகை வகையாக விசா இருக்கு.
சரியா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது F1 விசா. ஓகே, கனடாவில் வந்து ஸ்டூடெண்ட் விசா இருக்கு, ஆஸ்திரேலியாலையும் ஸ்டூடெண்ட் விசா இருக்கு. ஆஸ்திரேலியாவும் கனடாவும் ரொம்ப சாதாரணமாக அவங்களுடைய இமிக்ரேஷன்ஸ் இதை வந்து ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சிஸ்டம்மை வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜூலை 2012 புது சிஸ்டம் போனாங்க, பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்னு சொல்லி போனாங்க. வேறஸ் கனடா வந்து அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டமை 2015 ஜனவரி 1 மாற்றிட்டாங்க. பட் அமெரிக்கா வந்து இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 15-20-25 வருஷமாக வந்து எந்த பெரிய மாறுதல்களும் இல்லை. அமெரிக்கா வந்து ஏன் இத்தனை வகையான விசா வச்சுருக்காங்கன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே டிப்ளமேட்ஸ்க்கு ஒரு தனி, ரிலீஜியஸ் ஒர்க்கராக வந்தீங்கன்னா ஒரு தனி விசா, ஒர்க்கராக வந்தீங்கன்னா ஒரு தனி விசா, இங்கே வந்து ஃபேமிலிக்காக இமிக்ரேட் பண்ண வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி விசா. எல்லாத்துக்கும் வகை 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 வகையாக இருக்குது. இதை கன்சாலிடேட் பண்ணி இதை மாற்றுறதுக்கான முயற்சியில் எத்தனையோ பேர் இறங்கினாலும் அது முழுவதுமாக முடியல. அதுதான் பிரச்சனை அமெரிக்காவுடைய இமிக்ரேஷன் சிஸ்டமில். பட் அதர்வைஸ் இந்த சங்கடம் யாருக்கு இருக்குன்னா வெறும் இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை தொழில் முதலீடா ஆண்டர்பிரினரா வந்து அமெரிக்காவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவங்கல்ல, யூ ஒன்ட் பிலீவ், சைனால இருந்து $500,000, அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்குக்கு வந்து எப்படியும் ஒரு 3.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. அதை ஏற்கனவே குத்துட்டு 2015 உட்காந்துக்கிறவங்களாம் இருக்காங்க சைனால இருந்து. ஓகே, சைனாவுடைய EB-5 ஆண்டர்பிரினர் கிரீன் கார்டுக்கான கியூ வந்து பல வருஷமா நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு கோட்டா இருக்கு, இந்த கோட்டாக்கு மேலே. அப்போ அத்தனை பேர் வந்து அங்கே கோடீஸ்வரனங்களா இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு வரணுன்ற முயற்சி பண்ணி காசை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? இது வந்து இந்த மாதிரியான பேக்லாக், இதை வந்து பேக்லாக்னு சொல்லுவாங்க. இந்த பேக்லாக் வந்து நிறைய சீனர்களுக்கு இருக்கு, சில வியட்நமிகளுக்கு இருந்தது. இது கரோனா டைமுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சூழ்நிலை மாறிட்டு. பட் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின் ஸ்டூடெண்ட் விசா ஸ்டேட்டஸ். கனடாக்கும் ஆஸ்திரேலியாக்கும் ரொம்ப சிம்பிள். அவங்களோட வெப்சைட்கே நீங்கள் போயிடலாம், cic.gc.ca. கனடாக்கு ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் தேடினீங்கன்னா யூ வில் கெட் த வெப்சைட். இது எல்லாமே வெப்சைட் மூலிமா. கன்சல்டண்ட்டை கேட்டு ஹையர் பண்ணி கன்சல்டண்ட்டுக்கு ஒரு ஃபீ கொடுத்து பண்ணணுமானா பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கான அஃபோர்டபிலிட்டி இருந்தால், அதாவது தனி நபராகவே நீங்களே. ஏன்னா இப்போ அந்த வகையை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸும் டெலிகிராம் குரூப்ஸும் ஃபேஸ்புக் குரூப்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய பேப்பர்ஸு இந்த ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸர் கோடில் போய் சப்மிட் ஆயிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, சொன்னோன்னா இப்போ நம்ம அந்த குரூப்ஸ்லாம் நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு அதை மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆஃப் இந்த கோடில் இருக்க அந்த ஆஃபீஸரோட பேர் இது, கடந்த காலத்தில் இத்தனை பேர் இவர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க, இவர் இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா, இத்தனை பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கா, இதெல்லாம் நீ சரியாக பண்ணியிருக்கா, இது வரலன்னா இந்த கேள்வி உனக்கு வரும், இந்த கேள்வி வரதுக்கு இதுக்கு பதில் பேப்பர் கொடுக்கணும்னா இந்த பேப்பர் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம ஆளுங்க அதை மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டம். சரியா? ஸோ உங்களுக்கான உதவிகள் வந்து நான் வந்து இதை சொன்னேன்னா ரொம்ப வயசானவங்க மாதிரி ஆயிடுவேன். நான் வந்த காலத்தில் அப்படின்னு சொன்னேன்னா இவன் ரொம்ப வயசான டிக்கெட் போடலன்னு நினச்சிப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நான் ஆர்கூட் காலத்தில் அமெரிக்காவுக்கு வந்தாலும் அப்போ ஃபேஸ்புக்கும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ட்விட்டரும் கிடையாது. பட் இன்னைக்கு இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தப்போ, இவ்வளோ கனெக்டடாக இருக்கிற போது, இட் இஸ் பிகமிங் மோர் ஈஸியர் டு இமிக்ரேட். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தேடி பார்த்து போனீங்கன்னா பெட்டர். F1 is the only opportunity on student basis to come. J visa nu unarku visitor exchange visa. So andha mari vande sila opportunities irukku. Innum sila vagaila solnona sila india palgalai kalagangal indian universities vande they have a student exchange program. Rendu varsham neenga india la padikalam, rendu varsham america la velinaattu la vande padikalam endra mari irukku. Andha mari opportunities um ungalku available irukku. So நீங்க எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கன்றது பொறுத்து உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வந்து அமையும். ஸோ தீஸ் ஆர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் தட் யூ கேன் இமிக்ரேட். அதே போல நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பசங்களுக்கு வந்து ஜெர்மனியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டட்கார்ட்லயோ இல்லை பெர்லின் சுத்தி இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ்லயோ வந்து டெக்னாலஜி படிக்கணும்னு நினைச்சு போற பசங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். யூரோப் இஸ் ஆல்சோ குட் கண்ட்ரி. யூகே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்க அவங்களுடைய ஹை ஸ்கில் இமிக்ரேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து பெருவாரியாக நடந்துட்டுருக்கு. நான் எனக்கு என்னோட குடும்பத்திலேயே என்னோட தங்கச்சி சித்தி பொண்ணு, ஸோ அவங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து நான்யாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூரில் பண்ணி அதோடைய 2 ப்ரோக்ராம் ஐ திங்க் அவங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், யூஎஸ்ல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வழியாகவும் நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து படித்து அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. So there are various different ways studenta varanum appdi nenachu vandinga na idella ungalkana vaipudu. So that pretty much sums up. Seri na appo finala edhaadhu or point ipo plus 2 padikira students ellarume irukanga kadaisiya vandu ipo course choose pandra edathula irukanga
டெஃபினட்டா வந்து நிறைய அங்கங்க இதை சூஸ் பண்ணாத சூஸ் பண்ணாத இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். உங்க சைட்ல இருந்து கிறிஸ்பா நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த உங்களோட பேட்டர்ல சொல்லிடுங்க எப்படி இந்த பசங்க கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு லைஃப் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை தான் பெஸ்ட், நல்ல அனுபவம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டிக் டு தட். நான் வந்து எல்லாரும் சொல்றத கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன், அது வரையும் நான் சொன்னதும் கிடையாது. நான் வந்து நீ என்ன பண்ணோம் 8வது 9வது 10வது படிக்கிற நேரத்திலேயே நீ என்ன பண்ணோன்றத நான் வித்தியாசமா சொல்றேன். தயவு செய்து நிறைய ஊர் சுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் கோ டு அ லாட் ஆஃப் பிளேசஸ். வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது தப்பு. என்ன இது கரோனா டைம்ன்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பட் அதர்வைஸ் யூ ஷுட் நெவர் பி அட் ஹோம். யூ ஷுட் கோ டு அ லாட் ஆஃப் பிளேசஸ், மீட் அ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய மக்களை சந்திக்கணும், நிறைய விஷயங்களை போயிட்டு பொதுவிலேருந்து போய் கற்றுக்கணும். நான் அப்படிதான் என்ன எனக்கு வந்து கைட் பண்றதுக்கு என் குடும்பத்தில் எனக்கு முன்னாடி வந்து தலைமுறையில் படித்தவங்க எங்கள் அம்மா சைடில் இருக்காங்க. ஆனால் இஃப் யூ டைரக்ட்லி சீமி, எனக்கு என் ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், என் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பார்த்தேன். ஆனால் இது கைட் பண்ண ஆளுங்க இருந்தாங்க. என்ன இப்போ எனக்கு வந்து நான் எப்படி அனுபவத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஐ வென்ட் அண்ட் சர்ச். நான் சில விஷயம்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து பக்கத்தில் எதுவும் லைப்ரரி கிடையாத பட்சத்தில் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு நான் சைக்கிள் ஓட்டு வருவேன். கிட்டத்தட்ட அது ஒரு 20-22 கிலோமீட்டர் நினைக்கிறேன். சம்மர் டைமில் வந்து நான் அந்த மாதிரிலாம் வருவேன். தேவநாய பாவனர் லைப்ரரிக்கு நான் போவேன். இது எந்த கோடி அது எந்த கோடி, நான் நார்த் மெட்ராஸோட ஒரு கோடி இல்லைன்னா இது சவுத் மெட்ராஸோட இந்த கோடி வந்தேன். இதெல்லாமே வந்து ஆர்வம் டைம் இருக்கும்போது தான் பண்ண முடியும். இது நீங்கள் தயவு செய்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா அன்டில் அன்லஸ் யூ கோ எக்ஸ்ப்ளோர், 4 அடிபட்டு வராமல் எதுவுமே வந்து உங்களுக்கு அமையாது. அது யூ ஹாவ் டு கண்டினியூ டு டூ இட். வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது வேஸ்ட், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஒருவேளை உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி ஏதாவது கிடைக்குது. எனக்கு வந்து அப்படியான ஒரு அமைப்பு இருந்தது. நான் டிப்ளமா முடித்த உடனே எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஜூனியர் லெவலில், ஒருவேளை இன்ஜினியரிங் முடிக்காமல் டிப்ளமாவோட சேர்ந்தேன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை எடுத்துகிட்டு ஏஎம்ஐ படிக்கிறவங்களும் நான் பார்த்தேன் அந்த காலத்தில். என்ன நான் சொல்கிறேன், 20 வருஷம் அந்த காலன்றது நான் ரொம்ப 20 இயர்ஸ் அகோ. ஓகே, 20 இயர்ஸ் அகோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பேசுவேன். அது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஏஎம்ஐ பயங்கர டஃப்னாங்க, எனக்கு டிப்ளமாவே தாண்டவமா இருந்தது. அதனால வந்து நான் கொஞ்சம் சகடப்பட்டேன். சரி, ஏஎம்ஐ ரொம்ப டஃப் போல, சரி டேரக்டா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போனால் நான் இப்போ சொல்றேன், இட்ஸ் இஸ் வெரி வெரி டஃப் ஃபார் அ லேட்டர் என்ட்ரன். டிப்ளமா முடிச்சு போறவங்களுக்கு மேக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து படிக்கிறவங்களே சொல்லுவாங்க, M3, M4, M5 எல்லாம் வந்து அங்கங்க நம்மளுக்கு வச்சிருக்கிற வெயிட்டு எல்லாம் ஒரு ஒரு கண்ணி வெடி மாதிரி காலை வச்சு தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு அது பயங்கர டஃபா இருந்தது. ஏன்னா சுத்தமா எனக்கு மேக்ஸ் டச்சே கிடையாது, மேக்ஸ்ல வந்து பெரிய சூன்யம் நான். அப்போ கஷ்டம் தான் எனக்கு, அது அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம், எல்லாமே பார்டர் வச்சு தான் பாஸ் பண்ணேன். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, யூ வில் கம் அக்ராஸ், ஏன்னா எல்லாமே ஈஸியாக அமைஞ்சிடாது. ஸோ அது தாண்டி வரும்போது, பட் வென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஆன் த லாங் ரன். ஏன்னா அந்த அனுபவம் இல்லாமல் வெறும் புத்தக புழுவாக உட்காந்து புக்கை படிச்சுக்கிட்டு நான் எல்லாம் நல்லா ஊர் சுற்றிருக்கேன். நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் அதை. ஏன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்டே அட் ஹோம். நான் அதான் கரோனா டைமில் ரொம்ப வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பெருமையாக ஃபர்ஸ்ட்லாம் நான் போட்டேன் ஃபேஸ்புக்லலாம், யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள், உங்களுக்கு ஏதாவது வந்து சங்கடமாயிடும், உங்களால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும். ஐ செட் தட். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஒரு மென்டல் டார்ச்சர் இருந்தது, என்னடா இது இப்படி உட்காந்துட்டு இருக்கோம் வீட்டில் அப்படின்ட்டு. ஸோ ஐ டிட் சம்டைம்ஸ், ஏன்னா ஃபார் யூ டு பி கிரேசி யூ ஹாவ் டு ஹாவ் சிமிலர்லி கிரேசி பீப்புள் அரவுண்ட் யூ அப்படிமாங்க. எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சது வந்து குடும்பம், என் ஒய்ஃப், என் பசங்க. திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, கலிபோர்னியா ட்ரிப் போகலாமான்னு, டிரைவ் பண்ண போயிடலான்னு. ஸோ தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்ட், போன வருஷம் நவம்பர் மாதம் கார் எடுத்தோம். இங்கேருந்து அந்த பக்கம் போகிறது 3000 மைல், கிட்டத்தட்ட ஒரு 4500-5000 கிலோமீட்டரு. ஒரு வென்ஸ்டே நைட்டு கிளம்பினோம், சண்டே போயிட்டோம் என்ன டிரைவ் பண்ணே போயிட்டோம் என்ன. இது ஏன் இது சொல்கிறேன்னாக்கா, இஃப் யூ ஹாவ் டு பி எஜைல், நீங்கள் வந்து அதாவது கால் ஆட்டிகிட்டே இருக்கணுமா, இல்லைன்னா போயிட்டாங்க நினச்சி தூக்கிடுவாங்கம்மா. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி எஜைல், யூ ஹாவ் டு கீப் ஃபங்க்ஷனிங், யூ ஷுட் நாட் எவர் ஸ்டாப். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ அங்கே தேங்கிட வாய்ப்பு இருக்கு. அதனால தேங்கக்கூடாது, லைஃப்பில் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இது இல்லைனா இது, இது இல்லைனா இது இல்லைன்னா அது. எனக்கு வந்து எனக்கான ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டியை கொடுத்தது என் காலேஜில் நடந்த விஐடி யூனிவர்சிட்டியில் நடந்த ரிவியரா ப்ரோக்ராமில் நான் வந்து கோஆர்டினேட் பண்ணது, அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து ஒரு லார்ஜர் டீம் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும். இப்போ என் வெங்கி என்ன முன்னாடி சொல்லும் சொல்லிட்டு இருந்தார், வெங்கி சரகோபன், அவர் சொல்லும் போது ஹி மேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உனக்கு கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் ட்ரை பண்ணணும், அட்டம் கிடைக்கணும், சண்டை செய்யணும், யூ ஹாவ் டு டூ இட். என்ன அது ஜெயிக்குதா தொகுதா விஷயம், யூ மேட் அன் அட்டம்ப்ட்,
அது ஒர்க் அவுட் ஆகல. ஓகே எப்போ கையெடுத்துணும்னு தெரியணும். ரொம்ப வந்து ஒரு ஃபெயிலியரை வந்து ரொம்ப ஒட்டி உரசி அப்படியே ஓடிட்டு இருக்க கூடாது. எனக்கு மேக்ஸ்வெல் இல்லையா, மேக்ஸ்வெல்ல. ஸோ அதுக்கு நான் என்ன வந்து முயற்சி எடுக்கணும், யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டா அட்லீஸ்ட் பார் அடிச்சாவது பாஸ் பண்ணுவேன். அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். யூ ஹாவ் டு ஹாவ் தட் ஸ்கில் டு ஃபைண்ட் அவுட் வேர் யுவர் ப்ராப்ளம் இஸ். என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கான சொல்யூஷன் நான் தேடிப்போம். அப்படி நான் சொல்யூஷனை தேடி போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது யார்கிட்ட போகணும், கரெக்டாக போய் அவங்ககிட்ட போய் சேரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ். ஏன்னா இப்போ சிவா நடராஜா மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இல்லையா, வீடியோ கடையில் போய் வேலை பண்ணேன்னு சொன்னார். நான் இது தேவை. நான் வந்து நான் லிட்ரலாக சொல்கிறேன், நான்லாம் வந்து இந்த கத்தி ஒரு அஞ்சு கத்தி செட் இருக்கும் என்ன, அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக கொடுத்துட்டு போயிருந்தாங்க. நமக்கு அப்போ ஏழ்மை, அந்த நிலமையில் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்ன. ஸோ அப்போ இருக்கும்போது வீடு விட போய் அதை விற்றுட்டு வரணும்னு நான் போய் விற்றுட்டு வந்திருக்கேன். நான் எங்கள் அம்மா வந்து புடவை வியாபாரம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கூட போயிட்டு பையை தூக்கிட்டு போய் புடவை வியாபாரம்லாம் பண்ணியிருக்கேன். நான் ஐ சி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செல்லிங் பாயிண்ட் யாருக்கிட்ட எப்படி அவங்களுக்கால அஃபோர்டபிலிட்டி கரெக்டான மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அஃபோர்டபிலிட்டி என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஸோ எத்தனை பேர்கிட்ட நீங்கள் விஸ்தரிப்போடு போய் நீங்கள் நேரடியாக டீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மக்களுடைய பல்ஸ் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டான இடத்துல தான் இருக்கிறோமான்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியும். நான் இருக்கிற இடம்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன்னு நினச்சாக்கா நம்ம காலி சரியா. ஸோ அதனால் யூ ஷுட் கோ டு பீப்புள் அண்ட் சி ஹவு மெனி அவர் பீப்புள் தட் யூ வாண்ட் மீட். பயங்கர கேரக்டரிஸ்டிக்லி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நான் லிட்டரலாக சொல்கிறேன், எனக்கு வந்து நான் ஏமாறுறதுன்றது தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தங்க ஏமாத்துறாங்க நான் ஏமாந்துறேன், ஏமாறுறதே ஒரு தப்பு. நீ ஏமாத்துறனா அது எப்படிவாங்க சில பேர். நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு இது, இவர் சினிமாவில் அப்பியர் ஆனார் அண்ணா, என்னென்னா பயங்கர பிஸியாக காட்டிக்கிட்டு சார் எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்கன்னாரு. நான் கிண்டியிலேருந்து வடபழனியில் ட்ராப் பண்ண கொடுங்க. நான் வரும்போது பின்னாடி எனக்கு அந்த ஆக்டர் தெரியும், எனக்கு இந்த ஆக்டர் தெரியும், இவர் தெரியும், அவர் தெரியும், அவர் இன்னும் சரினு சொல்லிட்டு இறக்கி விட்டேன். சரி ஏதோ சொல்கிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி லிஃப்ட் தானே கேட்டார் போட்டோம். அடுத்த தடவை வரும்போதும் அதே இடத்துல நிற்கிற அதே வித்தியாசமான ஸ்டோரி என்ன சொன்னாரு பைக்ல உட்காந்துட்டு. இதெல்லாம் கேரக்டர்ஸ் இன் லைஃப். நான் ஹவு டு தே செல் தம் செல்ஃப். நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்து சி ஹி அப்பியர்ட் இன் மூவி. நான் ஒரு 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 பிரபலமான ஒரு படத்துல முதல் சீன்ல முகம் காட்டுறவர் அவரு. நான் அதை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு தான் நான் லிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா தே ஆர் இந்த குவெஸ்ட். அவங்கள தப்பு சொல்றதுக்கும் இல்லை, அவங்களை ஏமாத்தல நம்ம கிட்ட அவங்க என்ன கதைலாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த பத்து நிமிஷம் டைம் போகணும். ஸோ அப்போ அவங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ you have to meet such people also. So innarkitta na pesa maten, you should not block yourself. Adu romba romba mukkiyam. You have to go wider, deeper and find out what people and their characteristics are. Makkal kuda palaga palaga dhaan andha characteristics theriy varum. Innikku irukra soolala na idhaiyam jananga kitta meet pannunga nu particularly solren appadina ini vandha ellarum phone vechiran naane adha dhaan pandren. Naane phone vechittu dhaan ukandirukken, whatsapp la dhaan panniralam, facebook la dhaan panniralam, idhe dhaan pannit iruken. The human connect is going off. And until and unless you don't have a life touch with people, experience sharing is becoming very difficult. One message, na ippo solran, I want to talk to people over the phone or directly like this on a video. Message an pombode, na oru nenappula oru message anuchirpen, adu innoruthan convey aagumbo vera maari convey aagum, avan eduthu poi innoru vagaila purinjittu adha thappu panna vaipu irukku. So always have that human touch. No matter what comes to replace human communication, we have to strongly stick to that. So anala go meet people, talk to them, find out what they know. Idha vandu constant ah pannite irukanum. 8th la irundhu 12th padikkira varaikkum irukkira pasangalukku vandu idha vandu enakku idha seiyakoodadunranga veetla idhala pannakoodadunranga sila kudumbangal and restrictions irukku. But my sincere suggestion to parents is keep them on a leash. Na oru kadivalathula kairla oru leash la pudiche veinga. பசங்களை வந்து அப்படியே அறுத்துட்டு ஓடுற மாதிரிலாம் விட்டுறாதீங்க, பிடிச்சி வைங்க. பட் ஆனால் லீஸை கொஞ்சம் லூஸாக விடுங்க. இப்போ வந்து யூ வில் ஃபைண்ட் யுவர் காலிங். எனக்கு வென் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் யூ வில் நோ. ஓகே மே ஹியூமன் பீங்ஸ் ஆர் டியூன் டு நோ யூ ஹேட் யுவர் காலிங் இல்லையா பிரேம். ஒரு என்னையோ தோணுச்சு போய் பொடி வடியை கட்டுறோம், லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள் போயிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காலிங் வரும். ஐ ரிசீவ் மை காலிங்னோட சரி பொடி வடியை கட்டணுன்ற அடுத்த லெவலுக்கு போகணுன்றது பண்ணுவோம். யூ ஹவ் காத்திருப்பு தேவை, பொறுமை தேவை, கற்றுக்கிட்டே போயிருக்கணும், எஜகலாக இருந்துகிட்டே இருக்கணும். யாரும் வந்து நான் தான் சொல்கிறது கண்டிப்பாக படிக்கணும், ஒரு டிகிரி வேணும், எஸ் அஃப்கோர்ஸ். பட் யூ ஹாவ் டு பி இன் த பப்ளிக். மக்கள் கூட பேசிகிட்டே இருக்கணும். யூ கேனாட் தனியாக ஒரு ஐசோலேட்டடாக இருக்க ஒருத்தனால வந்து எங்கேயும் போய் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னால் ஒரு கம்யூனிகேஷன் சேனல் உருவாக்கி அதிலிருந்து வந்து சக்ஸஸ் ஆகிறது. இப்போ என்கிட்ட சொல்லும்போது பிரேம் சொல்லும்போது நெட்ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அஃப்கோர்ஸ் இட் இஸ். உனக்கு அதாவது எல்லாத்தையும் ஆதாயத்துக்காக வந்து பார்க்கவே கூடாது. இவங்க கூட போகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆதாயம் என்ன,
ஈவன் நம்மளுக்கு தேவைதானா இல்லை ஈவன் நம்மளை யூஸ் பண்ணுறானா அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கா இருந்தாலும் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன். யார் கூட எந்த அளவுக்கான இணக்கத்தோடு இருக்கணும்னு, வாட் யூ திங்க் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய மலை கணக்காக தெரிகிற விஷயங்கள் வந்து காலப்போக்கில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவதுனாக்கா, இதை விட ஒரு பெரிய ஐட்டம் எதிர்காலத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணோம், இதெல்லாம் தாண்டி வரணும். எப்போவுமே அதுக்கு என்னோட ப்ரொஃபஸர் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. போன செமஸ்டர் ஈஸியாக இருந்திருக்கோம்ல அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா, போன செமஸ்டர் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி செமஸ்டர் ஈஸியாக இருந்திருக்குமேன்னாரு. ஆமாம் சார் என்ன, அதுதான் லைஃப், அதை பார்த்துட்டே போகணும். போன செமஸ்டர் எப்போவுமே ஈஸியாக தான் தெரியும் இந்த செமஸ்டருக்கு. ஸோ யூ காட் டு கீப் மூவிங் ஆன் வித் இட். தட்ஸ் மை மந்த்ர ஆர் ஃபிலாசபி. ஐ வாண்ட் டு டேக் திங்ஸ் ஈஸி. And if you are that way, that'll be good. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது ஒவ்வொருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் விஸ்தரிச்சுக்கோங்க நான் சொல்லுவேன். வேற எதுவும் கிடையாது. என்ன கண்டிப்பாண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இன்ஸ்பிரேஷன், ரைட். எப்போவுமே உங்கள்கிட்ட பேசுகிறப்ப அந்த ஒரு வைப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த 1 hour அந்த வைப்பை கொடுத்துட்டு போயிருக்கீங்க, இன்னும் 12 மணி நேரத்துக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக எங்கள் என்ஜாய் பண்ணாங்க, நான் கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நிறைய பேர் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க, அண்ட் தே வேர் டேக்கிங் இட், அண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆகினதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியர் சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயம் டீடைல்டா அசஸ் பண்ணிட்டு நீங்க எந்த கெரியர் எடுத்தா உங்களுக்கு சூட் ஆகும், அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுப்போம். சோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு பதிலா வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் அக்சஸ் பண்ணிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்க. நன்றி.